நான் சொன்ன ஒரு புஸ்தகம் இதுதான், இந்த ஆறாம் கிளாஸ்ல உங்க பிள்ளைகள் கொடுத்துருக்கான். இந்த புஸ்தகத்தை டிட்டாச்மெண்ட் நீங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா நாங்களே அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் போந்து அடிப்போம். டிட்டாச்மெண்ட் இருந்தா அந்த புஸ்தகத்துக்கு பேர் சொல்றேன், ருக்மணி பப்ளிகேஷன், 5 பண்டாரம் ஸ்ட்ரீட், மெட்ராஸ் 7, போன் நம்பர் 6658 23, ஹிஸ்டரி ஃபார் பிரைமரி ஸ்கூல்ஸ், ரிட்டன் பை லேட் கே எம் சுப்பிரமணியம் MA LT, டிப்ளமோ இன் ஜியோகிராபி, ரிட்டையர்டு காலேஜ் லெக்சரர். இதை வந்து ஆறாம் கிளாஸ் வச்சிருக்கிறான். அதுல என்ன எழுதியிருக்கான் ஃபர்ஸ்ட் பேஜ்லனா, வேர் டிட் தி ஆரியன் லிவ் அட் ஃபர்ஸ்ட், எங்கே ஆரியர்கள் வாழ்ந்தார்கள். சம் சே தே கேம் ஃப்ரம் சென்ட்ரல் ஏசியா, சில பேர் சொல்லுகிறார்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தார் என்று. சம் சே தே கேம் ஃப்ரம் சென்ட்ரல் யூரோப், சில பேர் சொல்லுகிறார்கள் மத்திய ஐரோப்பாவிலிருந்து வந்தார் என்று. சம் சே தே கேம் ஃப்ரம் ஆர்க்டிக் ரீஜன், ஆர்க்டிக் ரீஜன்ல இருந்து வந்தார்கள் என்று. நவ் தற்போது மெனி ஸ்காலர்ஸ், நிறைய பேர் சொல்றாங்க தே டிட் நாட் கம் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ், அடுத்த நாட்டிலிருந்து வரவில்லை என்று நிறைய பேர் சொல்றாங்க. தே ஃபர்ஸ்ட் லிவ்ட் இன் காஷ்மீர் அண்ட் ஃப்ரம் தேர் தே பார்ட் டு ஏசியா, முதலில் அவர்கள் காஷ்மீரிலிருந்து தான் இந்தியாவுக்கு வந்தார்கள். ஒரு சரித்திரத்தை எழுதியிருக்கிறனி, ஏண்டா இவன் வந்தேறி நாடோடி இவன் கைபர் கணவாய் வழியில வந்தாங்கிறது சரித்திர ஆதாரம். ஆறாம் கிளாஸ் புள்ளிட்டு போய் இதை எழுதுற, அடுத்த பக்கத்தில் என்ன எழுதுற, முஸ்லீம்கள் கொள்ளையடிக்க வந்தான்னு எழுதுற நாலாவது அஞ்சாவது பாடத்தில். இத டிட்டாச்மெண்ட்காரர்கள் இருந்தால் ஏதோ இந்த வருஷம் சப்ளை பண்ணிட்ட, நேத்தோட சோசியல் சர்வீஸ் ஸ்டடிஸ்னோட பரீட்சை முடிஞ்சு, வர்ற வருஷமாவது இந்த புக்கை வித்ரா வாங்க, இல்லனா இந்த கும்பகோணம் பாப்பானுகளை பூரா நாங்க அடிச்சு இந்த புத்தகத்தை நாங்களே வாபஸ் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள். இது எங்க நாட்டினுடைய வரலாறு, எங்கள் முன்னோர்களை ஒடுக்கியவனுடைய வரலாறு, இந்த அயோக்கியர்களிடமிருந்து நாங்கள் விடுபட்ட வரலாறு, இந்த அயோக்கியர்களிடமிருந்து நாங்கள் எப்படி இஸ்லாமானோம் என்ற வரலாறு, இந்த ஒருராய் மக்களிடமிருந்து திரிஞ்சு நாங்கள் இன்னொரு பாதைக்கு போன உண்மையான வரலாறு, இந்த ஆரிய வரலாறு, அதை பொல்லூட் பண்ணுகின்ற அதிகாரம் எவனுக்கும் நாங்கள் கொடுக்கவில்லை. ஒரு காலத்தில் ஒருராய் மக்களாக வாழ்ந்த நாங்கள் எல்லாம் இன்று இன்னொரு மதத்திற்கு செல்லவே இந்த இந்து அயோக்கியர்களின் கொடுமை தாங்காமல் தான், பார்ப்பன துறைகளின் இழிவு தாங்காமல் தான் எங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக எத்தனையோ ஆண்டு போராடி இந்த விடுதலையை பெற்று இன்று நாங்கள் மேம்பட்டு நிற்கின்றோம். இந்த ஆரிய பார்ப்பனர்கள் படையெடுக்கும் முன் ஒருதாய் மக்களாக இந்த வண்டியர்கள் தேவர்கள் எல்லோரும் நாம் இருந்தோம். ஆனால் இந்த துறைகள் உள்ளே வந்த பின்னால் நம்மை மதத்தாலும் நிறத்தாலும் இனத்தாலும் பல வகையில் கூறுபடுத்தி பாகுபடுத்தி பிளவுபடுத்தி பல பேரை இழந்திருக்கிறோம். அந்த வரலாற்றிலே சிறு கரும்புலியை ஏற்படுத்தி விதையில ஆறாம் கிளாஸ் புள்ள சோழாபுரம் மார்னிங் ஸ்கூல்ல விட்டு வச்சிருக்கான் அந்த புக்கு, இன்னும் பல ஊர்ல வச்சிருக்கான். நாடே இல்லாத பாப்பா நாட்டை விட்டு வெளியேறுங்கிறது இந்த நாட்டுல பல நாள் கேட்கின்ற கோஷம். இந்த பாப்பா என்ன பண்ணிருக்கிறான், அது ஒரு நாடை கொடுத்து ஆரியன் எம்பையர்னு ஒரு மேப்பையும் கொடுக்கிறான். இது எங்க இருந்து வாங்கின இந்த மேப்பணி? இப்படி சரித்திரத்தை பொல்லூட் பண்ணுவது என்பது எங்கள் குழந்தை குட்டிகளை விஷப்படுத்துவது போல். நாங்களும் அப்புறம் புஸ்தகங்களை கண்டபடி எழுதி பார்ப்பனியத்தை பத்தியும் அதை பத்தி இதை பத்தியும் எழுதி சின்ன சின்ன குழந்தைகளில் கொடுத்தா மதக்கலவரம் வெடிக்கும். இந்த புஸ்தகத்தை வாபஸ் வாங்க வேண்டியது கலெக்டர் SP ரெண்டு பேரோட பொறுப்பு. எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் அத்தாரிட்டிஸ்க்கு உடனே சொல்லுங்க, இந்த புஸ்தகம் வாபஸ் வாங்கவில்லை என்றால் மறுபடியும் வச்சா ஜூன் மாசத்திலிருந்து பள்ளிக்கூடம் திறந்துச்சுன்னா இதே புஸ்தகத்தை நீங்க சிலபஸ் ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு மோதல் வரும். அதுவும் குறிப்பாக பிராமண ஆசிரியர்களாக பார்த்துத்தான் இந்த வேலையை செய்வோம். இந்த புத்தகம் விற்கிற கடைய யாரு கொளுத்தினாலும் சரி, அவனுக்கு நான் காசு தரேன், அவன் குடும்பத்தை எல்லாம் காப்பாத்துறேன். யாரு கொளுத்தினாலும் சரி, இந்த புத்தகத்தை பார்த்துக்கோ. இனிமேல் வன்முறைக்காக நான் சொல்லவில்லை, அது வன்முறை என்று சொன்னால் அந்த அதற்கான அத்தனை தண்டனைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஏன்னா அப்பதான் ஒரு FIR போடுவான், அப்படியாவது கோர்ட்டு கோட்டுவான், அதை வச்சாவது ஒரு இடைக்காலத்தில் வாங்கலாம், நம்ம போனதானே லேட் பண்றான். இந்த நூல் விற்கிற எந்த கடையும் நீங்க விட்டுறாதீங்க, அது எந்த முஸ்லீமா இருந்தாலும்.